வணக்கம் வணக்கம் திருச்செய்ய அவர்களே, நான் ஒரு ஃபோன் ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். நீங்களே? ஆமாம், அண்ணன் ஃபோன் ரிவ்யூ பண்ணுவார்னா உலகத்தில் ஒரே ஒரு பிராண்டு தான் இருக்குது. எனக்கு மிகவும் பிடிச்ச பிராண்ட் என்னுடைய நத்திங் ஃபோன். நீங்கள் வச்சுருக்கிறது நத்திங் ஃபோன் ஒன். ஃபோன் ஒன்று. ஆமாம், இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஃபோன் என்ன? நத்திங் சிஎம்எஃப் ஒன். சிஎம்எஃப் பை நத்திங் ஃபோன் ஒன். சிஎம்டா சிஎம்எஃப் பை நத்திங் ஃபோன் ஒன். அப்படின்னா அது ஃபோன் ஒன்றுங்கிறது என்ன? ஃபோன் ஒன்றுங்கிறது தான் ஃபோன் ஒன் மாடல் பேருண்ணே. இது ஃபோன் ஒன்று. இது ஃபோன் ஒன்று. இது நத்திங் ஃபோன் ஒன்று. ஆமாம், இது நத்திங் ஃபோன் ஒன். நல்லா பார்த்து, இப்போ வந்திருக்குது சிஎம்எஃப் பை நத்திங். சரி, சிஎம்எஃப்ங்கிற கம்பெனி, நத்திங்கோட கோ பிராண்டு, அந்த பிராண்டோட ஃபோன் ஒன். கம்ப்யூட்டரில் தேவையான படம்லாம் உள்ள ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஃபோல்டர் பேர் போட்டு குழப்பி வச்சுப்போம், அந்த மாதிரி இருக்கு. இப்போ சிஎம்எஃப்னா என்ன? சிஎம்எஃப்னா சென்ட்ரல் மிட்ஃபீல்டுன்னு அப்படின்னு மங்கில சொல்லி இல்லை இல்லை சீப்பு மாடலர் போனேன். இல்லை இல்லை, அது ஏதோ டிசைன் டேம்னு சிஎம்எஃப்னா தெரியாமல் கேட்டேன். சாரிடா, என்ன நிஜமாலுமே மறந்துடுச்சு. A few moments later. CMF na enna? Color material finish ana. கலர் மெட்டீரியல் ஃபினிஷனா? இது வந்து நீ மேஸ்திரி ஒரு வீட்டுக்கு அது அடிக்கிறது. வீட்டுக்கு மேஸ்திரி, இங்க டிசைனர். சோ ஃபோன் வந்து கேமரா ஃபோக்கஸ்டோ இல்ல வந்து ஹார்ட்வேர் ஃபோக்கஸ்டோ இல்ல. சரி, டிசைன் ஃபோக்கஸ்டு கம்பெனி. கலர் மெட்டீரியல் ஃபினிஷ். சோ நீ சொல்லுவியா, இதுக்கு மேல என்ன அப்கிரேட் பண்றதுன்னு தெரியலனா டிசைன்ல விளையாடுவாங்க. இப்ப யாரும் பண்றது இல்ல. அப்ப இங்க நான் நதிங் பண்ணது தானே? இப்ப பாராட்டணும். பண்ணுது, பட் ஆனா எனக்கு நத்திங்கோட டிசைனோட சிஎம்எஃப் டிசைன் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகுது. இப்போ திரும்பி இந்த ஃபோனை வாங்க சொல்றியா நீ? சும்மா இது அதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிருந்தாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வாங்கியிருப்பேன்னு தோணுது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா, உங்களோட பேக் கவரை மாற்றிக்கலாம் அப்படின்றான். ஸோ வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஒரு நாலு கவர் கொடுக்குறான். இங்கே ஒரு கவர் பேக் கேசியே மாதிரி. ஆ, கேசே பின்னாடிட்டான். உள்ள வந்து பேட்டரியை கழட்ட முடிஞ்சுன்னா மாடுலர் ஃபோன். பேட்டரி கழட்ட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்க தான் கேஸ் வரைக்கும் வந்துட்டியா? பேட்டரிக்கு வந்தா என்ன? இப்போ வந்து கமெண்ட்ல கத்துறானுங்க, அதான் கத்துறான். அதான் வழக்கம் போல. இது அதென்ன IP65 ரேட்டிங், 59 ரேட்டிங் தான் தர முடியுது. அதனால வந்து பேட்டரி கழட்டுற மாதிரி இருந்தா ஐபி ரேட்டிங் அடி வாங்குவோம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இதெல்லாம் சொல்லியே தரல. நீ இதெல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்தா தண்ணி வெளில வராது. நம்ம என்ன போன தண்ணிக்குள்ள போற? தண்ணிக்குள்ள போட்டா தான் போயிடும் நமக்கு, தெரியுமே. ஆனா அதான் ஒரு லெவல் வரைக்கும் போகாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த போன் போட்டா பக்கெட்டுக்குள்ள போட்டா எடுத்துடலாம், பிரச்சனை இல்ல. ஐபோன் இல்ல நத்திங்கும் அதான், பக்கெட்டுக்குள்ள போட்டா எடுத்துடலாம், பிரச்சனை இல்ல. பட் ஆனா இப்போ பின்னாடி பேட்டரி எல்லாம் கழட்டுற மாதிரி இருக்குன்னா பக்கெட்டுக்குள்ள போட்டா எடுத்துடலாம், ஆனா வேலை செய்யாது. ஓ, இப்படி வரீங்களா நீங்க? பேட்டரி மாத்த இதுக்குள்ளேயே வைங்கடான்னு சொல்லி இது ஒரு சாக்கு. ஆனா மலைய நோக்கியா போன்ல பேட்டரி மாத்தலாம் தானே? பழச விடுங்க. அதுக்கப்புறம் பாட்டு சோ வந்து நீங்க அந்த ஹெட்போன் போட்டு கையில அந்த கேஸ் கொஞ்ச நாள் ஆப்பிள் இதை கொண்டு வருவோம். இயர் டியூனிங், நீங்க டியூன் அங்க பண்றீங்க, இயர்லயே பண்ணுங்க அப்படின்றோம். ஆப்பிள் தோடுகள். சோ வந்து அதுல நீங்க அந்த நாப் மூவ் பண்ணீங்கன்னா மாட்டிக்கலாம். போட்டு காரணம் இருக்கியா?
80ஸ்ல இது ஜர்னலிஸ்ட் எல்லாம் கன்னட எங்க மாட்டிப்பாங்க ஓடுறதுக்கு வசதியா இருக்கும்னு. இப்ப அதுவுமே கொஞ்சம் ட்ரெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு கன்னட எங்க மாட்டறதா. ட்ரெண்ட்னா புதுசா வரணும்டா பழசு வரணும். இது வந்து நீங்க போனை இப்படி தொங்க விடுறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படி தொங்க விடுவாங்க. ஆமாண்ணே எப்படி எடுத்து பேசுவாங்க அப்புறம் காதல மாட்டேன் அப்ப இது அவ்வளவு வேலைக்கு வித்தீங்க எனக்கு அது வெளியில இருக்கிறதுக்காக வெளியில என்ன மூணு பல்பு எரியுது கால் வந்து அது வரா டே ஸ்கேம் பாய்ஸ் மூணு டியூப் லைட்டை போன்ல ஒட்டி வச்சிட்டு அதுல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இது பண்ணிருக்கலாம்னு தோணுதுனே அதுல வந்து ரெண்டு கேமரா தேவையில்ல ஏன்னா அவனே ரெண்டாவது கேமரா டம்மியா தான் வச்சிருக்கான் லைக் எப்படின்னா டெப் சென்சார் மாதிரி ஒன்னு வச்சிருக்கான் அதுக்கு வந்து ஒரு கேமராவே கொடுத்துருக்கலாம் சரி அதே மாதிரி கேமரா இப்படி புடச்சிட்டு வெளில நிக்கிறது எனக்கு வந்து பல வருஷமா அந்த டிசைன் பிடிக்கவே இல்லைண்ணே வெளியில வந்து வெளியில இப்படி வருது இல்லைண்ணே அது உனக்கு கணக்கு இல்ல $200ல இருக்க போன் ஷாக்கா வர only for $200 அப்படின்றான் $200 சும்மா வாங்குங்கன்றா $200 தான சும்மா வாங்குங்க அப்படின்றான் எல்லாரும் டிசைன் தான் பண்ண போறாங்க ஏவனும் வந்து சும்மா இருக்கதெல்லாம் ப்ளூ போட்டு ஒட்டி ப்ராப்பரா பண்ணி மாவு மாதிரி எல்லாம் குடுக்க போறது இல்ல எல்லாரும் டிசைன் தான் பண்ண போறாங்க ஆனா டிசைனுக்குன்னு எக்ஸ்ட்ராவா யோசிக்கிறது இருக்குல்ல அது அது அந்த செக்மெண்ட்ல பண்ற ஆட்கள் இல்ல இல்ல இப்போ வந்து எல்லா கம்பெனியும் ஃபிளாக்ஷிப் தான் பண்ணுவாங்க ஃபிளாக்ஷிப்புக்கு தான் அந்த அந்த ஒரு எஃபர்ட் போடுவாங்க ஏன்னா சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸ் எம் சீரீஸ் இசட் சீரீஸ்னு ஒரு 5-6 சீரீஸ் வச்சுருப்பாங்க என்ன பண்ணான்னு ஆனால் பார்க்க சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் பெருசாக இருக்காது 6 GB ரேம் வாங்கினீங்கன்னா 16,000 8 GB வாங்கினீங்கன்னா 18,000 இதில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஸ்கேம் போயிட்டு இருந்துச்சுன்னு இப்போ ஜென்ரலாக வந்து 12 GB ரேம் அப்படின்னு 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வைப்பாங்க ஒரிஜினலா பாத்தீங்கன்னா உள்ள 6 GB தான் ரேம் இருக்கும் 6 GB பூஸ்டர்னு ஒன்று இருக்கும் அது இன்னொன்னு அது நம்ம தனி வீடியோல பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற ரேமுக்குள்ள எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ரேம் இருக்காது ரேம் பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பூஸ்ட் பண்ணி 6 GB ரேம் பூஸ்ட் பண்ணி வேற ஒரு மெமரியில இருந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி அது இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காது இந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்காது அதெல்லாம் இருக்காது ஆனா அபிஷியலா 12 GB அப்படின்னு பெருசா போட்டு வித்துட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு வருது 6+6 GB அப்படின்னு போடுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து 6+6 GB 8+8 GB ரேம்ல தான் வருது ஓ சூப்பரடா பூஸ்டர் ரேம்ல தான் வருது ஆமா அதனால கம்மி விலைக்கு தர முடியும் இல்லைண்ணே இந்த பிரைஸ் அக்கௌண்ட்ல 6 GBங்கிறது வந்து 50 MP கேமரா இல்லை சரானே அதுக்கு அஸ்லி தானே அது நல்லது இல்லைண்ணே இப்போ எல்லா ஃபோன்லையும் அது ஒரு நார்மல் திங் ஆயிடுச்சு எனக்கு எங்க அதெல்லாம் தெரியுது ஆன்மனா போட்டோ வருது அதான் இப்போ பட்ஜெட்டுக்குன்னு வந்துட்டா ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணாலே போதும் எனக்கு தெரிஞ்சு ஏ இன்னொருடா பரிசு கொண்டு வந்திருக்கேன் அதை மறந்துட்டேன் ஆமாண்ணே ஆப்பிள் மாதிரி ஒரு மேக்ஸிஎஃபோ இது இருந்தாதான் அசசரி என்கிட்ட வந்து இது காசு கொடுத்து நீ அந்த ரைட்ஸ் வாங்கினாதான் அந்த அசசரி செய்ய முடியும் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்றது ஒரு மெக்கானிக்கலா இருக்குது ஒரு நல்ல விஷயம் கமர்ஷியல் ஃபோனு ஒரு கொஞ்சம் மாடலில் ட்ரை பண்றானு எடுத்துக்கலாம் இப்போ யார் வேணா அதுக்கு நீங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட 3D printer இருக்கு உங்களுக்கு வந்து அந்த இது பண்ண தெரியும்னா நீங்க பின்னாடி என்ன வேணா பண்ணலாம் பிளான் அதுவா கூட இருக்கும் தேர்ட் பார்ட்டில இருந்து வர ஆரம்பிக்கணும் ஒரு விஷயம் என்னென்னமோ வரும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஸ்க்ரூ வச்சு கழட்டிக்கலாம் ஜனங்க நிறைய டிசைன் பண்ணி பிளாக்ல வைக்கிறாங்க ஒரு 4 ஸ்க்ரூ வச்சு
அந்த சைஸ்க்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணலாம். நம்ம ஊர்ல இந்த நருட்டோ ஓட்டி நருட்டோ பொம்மை வெளியில தொங்கிட்டு நிக்கிறது, சோ இதை வச்சு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் வியாபாரம் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆமா ஆமா, இந்தியா தான் பெரிய மார்க்கெட். அப்ப செய்ய எனக்கு தெரியல, இது டிசைன்காக நம்ம ஊர்ல யாரும் வாங்குவாங்களான்னு தெரியல. ஆமா, நேத்தே அதுக்குள்ள அவ்வளவு சேனல் வீடியோ போட்டாங்க ரிவ்யூ, நமக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. நமக்கு அனுப்ப மாட்டாங்களா? நமக்கு என்ன, நான் நத்திங் போன் வாங்கியிருக்கேன், நத்திங் பண்றீங்களா இன்ஸ்டால ஃபேமஸ், எனக்கு நத்திங் அனுப்பலாம் ரிவ்யூ பண்ணி கொடுங்கன்னு. நம்ம அதுல என்ன ராம் இருக்குன்னு பேசணுமா? இல்ல, என்ன சிப் இருக்குன்னு பேசணுமா? அவனை கலாச்சிக்கிட்டு இருந்தான். ஓ, கலாச்சா போன் தர மாட்டாங்களா? ஒரு பொழுதுபோக்காக போன் வீடியோ பேசுறேன். நான் நத்திங் வாங்கியிருக்கேன், அதனால நானாவது நத்திங். ஏ, ஒரு ஷூட்டிங் பண்ணண்டா, எல்லாருக்குமே அந்த பிராண்டு தெரியல. ஏ, அப்படிங்களா, என்ன பண்ணுங்க அப்படின்னாங்க. கால் பண்ணுங்க அப்படின்னா, ஓ அண்ணா லைட் இது லைட் இது லைட் இருக்குது அப்படின்னாங்க. சரி, இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு எல்இடி டியூப் பார்த்து வச்சிருக்கிறேன் நான். பட் நல்ல ஃபோன். பட் இருந்தாலும் வீட்டில் பிரெயின் வாஷ் பண்ணுறேன், யாராவது ஃபோன் வாங்கினா சொல்லுங்க. பஞ்சாரிக்கு வந்துருக்கு, சீமாக வாங்கிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இல்லை, இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஃபோன்லாம் பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. கேம் கேம் ஆட முடியாது பெருசாக, ப்ரொடக்டிவிட்டிலாம் அதில் பேச முடியாது. ஒரு நார்மல் டே டு டே யூசேஜ் தான் யூஸ் பண்ண முடியும்னு. இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, பரவாயில்ல, ஒரு 2000 ரூபாய்க்கு நான் டிசைன்காக செலவு பண்ணுவேன், என்கிட்ட இருக்க ஃபோன் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னா, தாராளமாக இந்த ஒரு 2000 ரூபாய்க்காக ஒரு நல்ல டிசைன் ஃபோன் வாங்குறதுல தப்பு இல்லைண்ணே. இதே மாதிரி ஃபோனு ஒரு 12000 ரூபாய்க்கு கிடைக்கும், அதை நம்ம ஒரு 14000 ரூபாய்க்கு டிசைன் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒன்று வாங்க போகிறோம். ஆனால் ஒன்றுடா, ஏற்றுடியால் அந்த ஃபோனை பிரிக்க முடியாது, ஏன்னா ஃபோனை நம்மளே பிரிச்சு இப்போ என்ன செய்வேன்? ஓகே, நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க.